ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டிஜிட்டல் சிக்னேச்சர் வேலிடேட் பண்ணுறது அப்படிங்க பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் இல்லாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆதார் கார்டு நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஆதார் கார்டில் எப்படி சிக்னேச்சர் வேலிடேட் பண்ணுறதா இந்த வீடியோவில் அப்கமிங் இதில் பார்ப்போம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு காமிக்கும், கொஸ்டின் மார்க் சிம்பிளோட காமிக்கும், அதில் டிக் மார்க் சிம்பிள் இருந்தால் தான் வேலிடேட் ப்ரூஃபாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை டிக் மார்க் சிம்பிளோட நீங்கள் இப்போ எங்கே ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது சிக்னேச்சர் வேலிடேட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ லோக்கலாக நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டம் மூலமாகவே நீங்கள் சிக்னேச்சர் வேலிடேட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் தமிழ் டெக் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அடோப் ரீடர் கண்டிப்பாக உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க மட்டும்தான் நீங்கள் சிக்னேச்சர் வேலிடேட் பண்ண முடியும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சிஸ்டமில் இந்த சாஃப்ட்வேர் அடோப் ரீடர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக நான் டவுன்லோட் பண்ண என்னோடய ஆதார் கார்டை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் நெட்லேருந்து. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை எப்படி சிக்னேச்சர் வேலிட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்கும். ஸோ இப்போ என்னோடய சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நான் அடோப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்போ வந்து என்னோடய ஆதார் கார்டை பிடிஎஃப் இருக்குது, அந்த பிடிஎஃப் உள்ளதை நான் வந்து அடோப் ரீடரில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இல்லை பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி அன்னோட் அப்படிங்கிறது இந்த இதில் காமிக்கும். இந்த ஆப்ஷன்ஸில் டிக் மார்க் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வேலிடிட்டி யூஸ் ஆகும். நீங்கள் மோஸ்ட்லி கொஸ்டின் மார்க்கில் இருந்தாலும் வேலிடிட்டி ஆப்ஷன் இருக்கும்பாங்க, பட் நீங்கள் வந்து டிக் மார்க் சிம்பிளோட வந்தால் மட்டும்தான் வேலிடிட்டி யூஸ் ஆகும். நீங்கள் டிக் மார்க் சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆப்ஷன் காமிக்கி, சைனஸ் ஐடென்டிட்டி அன்னோன் அப்படின்னு ஆப்ஷன் காமிக்கி. நான் இதில் ரைட் கிளிக் பண்ணேன். இல்லை வேலிடேட் சிக்னேச்சர் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கீழே வெரிஃபைங் ஆல் சிக்னேச்சர்ஸ்னு வருது. இல்லை சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் நான் கிளிக் பண்ணுறேன். இல்லை ஷோ சிக்னேச்சர் சைனஸ் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு இருக்குது. இல்லை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சைன் டாக்குமெண்ட் ஆகிற டேபிள் இல்லாமல் இன்டு சிம்பிளில் இருக்கும். இதில் ஆட் டு ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓகே, இதில் வந்து சிக்னேச்சர் மாற்றிக்கலாம் கேட்கும். ஓகே அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இதில் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு டைனமிக் கண்டென்ட் எம்பர்டன்ட் அப்போ இந்த மூணு ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஓகே அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், இல்லை நான் இதில் வந்து வேலிடேட் சிக்னேச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா எனக்கு லோட் ஆகிட்டுருக்கேன். சிக்னேச்சர் வேலிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வேலிட் அப்படிங்கிற டிக் மார்க் சிம்பிள் மாறிடும். இப்படி தான் நீங்கள் சிக்னேச்சர் வேலிட் பண்ண முடியும். இல்லை பார்த்தீங்கன்னா எனக்கு இதுலேயும் ஷோ ஆச்சு, சிக்னேச்சர் இஸ் வேலிட் அப்படின்னு வந்துருச்சு. இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்ததுக்கும் உங்களுக்கு இதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும், சிக்னேச்சர் எப்படி வேலிடேட் ஆகிருக்குன்ட்டு. சிக்னேச்சர் வேலிட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ரூஃபாக நீங்கள் சப்மிட் பண்ணாலும் உங்கள் சிக்னேச்சர் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணிக்கிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோவுக்கு நம்ம தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.